Hello everyone, welcome back to our channel LivewithmeinJapan. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட ட்ராவல் விளாக் ஃப்ரம் ஜப்பான் டு இந்தியா சாரி என்னோட ட்ராவல் விளாக் ஃப்ரம் ஜப்பான் டு இந்தியா. ஸோ ஆக்சுவலாக ஃபேமிலியாக தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருந்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிளான் வந்துட்டு கொஞ்சம் கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் நேற்று நான் ஒண்டி தனியாக ட்ராவல் பண்ணேன், நேற்று தான் வந்து ஜப்பான் அரைவானேன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது சில வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்திருந்தேன். ஸோ இந்த சமயத்தில் யார் யாருன்னா ட்ராவல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக இருக்கும், இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போத் இந்தியா அண்ட் ஜப்பான் வந்துட்டு ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் நெசசரி, எங்கெங்கே என்னென்னா செக் பண்ணுறாங்க, ஸோ என்னோடய ட்ராவல் எப்படி இருந்துச்சு, அந்த நான் ட்ராவல் பண்ண ஏர்லைன்ஸோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு, அது எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன கிளிப்ஸாக வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தடவை என்னோடய ஜேர்னி வந்து சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது. சென்னையிலேருந்து மும்பைக்கு டொமஸ்டிக்கில் புக் பண்ணிவிட்டு மும்பை டு டோக்கியோ வந்து அதனால் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மார்னிங் எக்ஸாக்டாக 9:00 ஆகுது. என்னோடய ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா 12:30, ரொம்ப ஏர்லியராகவே வந்துட்டேன். ஸோ நாங்கள் மார்னிங் வந்துட்டு 2:00 திருச்சியிலேருந்து கிளம்பணும். என்ன சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்துட்டு எங்கள் அக்கா அண்ட் மாமா வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் 10:00 டார்கெட் பண்ணியிருந்தோம், பட் ஆனால் வந்துட்டு 7:30 வந்துட்டோம். அதனால் அவுட்டர்லேயே ஒரு 1 hour வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வர வழியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ என்டர் ஆக போகிறேன். ஸோ இதான் வந்துட்டு டொமஸ்டிக்கோட என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் செக்இன் கவுண்டர். ஸோ செக்இன் கவுண்டரும் அவ்வளோ கூட்டமானா இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ 2 ட்ராலி பேக் வச்சுருக்கோம், போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே என்டர் ஆகலாம். ஸோ இங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணாங்கன்னா வந்துட்டு PCR நெகட்டிவ் டெஸ்ட் ரிப்போர்ட் வெரிஃபை பண்ணாங்க, அதுக்கப்புறம் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு 2 dose போட்டு 15 days ஆச்சான்னு செக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் நான் ஏற்கனவே ஆன்லைனில் செக்இன் பண்ணியிருந்ததுனால அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது முடித்த பிறகு செக்யூரிட்டி செக்இன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, வீடியோனா எடுத்துகிட்டு இருந்தாங்க, ப்ளஸ் வந்துட்டு போர்டிங் பாஸும் வந்து அந்த அங்கேயே வந்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டாங்க. அது முடித்தோடனே ஹேண்ட் லக்கேஜ்னால் வந்து செக்யூரிட்டி செக் பண்ணிவிட்டு என்ட்ரு ஆக வேண்டியது தான். போகிற வழியில் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்பும் ஓப்பனாக தான் இருந்துச்சு டொமஸ்டிக்குங்கிறதுனால நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை நான் வந்துட்டு விஸ்டாராவில் வந்து ஃப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஏர்லைன்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு எல்லா ப்ராசஸும், செக்இன் பண்ணுறது எல்லாமே. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ 2.5 hours வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு த்ரூ அவுட் தி ஜேர்னி வந்து மாஸ்க்கை வேர் பண்ணியிருந்தேன், ஹேண்ட் சானிடைசர் கையிலேயே வச்சுருந்தேன். ஸோ ஃப்ளைட் வந்துருச்சு, போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் ஃப்ளைட் போர்ட் பண்ணலாம். பட் செக்இன் பண்ணுறப்ப வந்துட்டு அவ்வளோ கூட்டமாக இல்லை, ஃப்ளைட்டில் ஏறும்போது வந்துட்டு கூட்டம் வந்துட்டு கடகடன்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட்குள்ளார போன பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஃபுல்லாகிட்டா இருந்துச்சு, ஒரு சீட்டுமே வந்து எம்டியாக இல்லை, ஃபுல்லாக வந்துட்டு புக் ஆகியிருந்தது. அதே மாதிரி இங்கே உள்ள சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, சீட்டிங் இது எல்லாமே வந்துட்டு மற்ற டொமஸ்டிக் ஏர்லைனோட வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. லெக் ஸ்பேஸ் கூட வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ டேக் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes கழிச்சே வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி மீலும் கொடுத்தாங்க. நான் வந்து வெஜ் மீல் ஆட் பண்ணியிருந்ததுனால வெஜ் மீல், வெஜிடேரியன் வெஜிடபிள் பிரியாணி ப்ளஸ் வந்து சம் தாலில் வந்துட்டு ஏதோ கொடுத்தாங்க. ஸோ 2 hours வந்துட்டு நம்ம மும்பை ரீச் ஆயாச்சு. ஸோ 12:30 ஸ்டார்ட் பண்ணோம், 2:30 வந்துட்டு இங்கே மும்பை வந்தாச்சு. டொமஸ்டிக் அரைவல்லேருந்து அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் இருக்கிற ப்ளேஸ் வந்துட்டு 2 floors வந்து நினைக்கிறேன், 2 floors வந்து ஏறி இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சருக்கு வந்து பார்த்தாக்கா வந்து ஆனால் கேட்டை இன்னும் ஓப்பன் ஆகலை, ஏன்னா வந்து நம்ம 2:30 ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃப்ளைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 8:00 தான், இனிமேட்டு நைட்டு 5 hours கேப் இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நோட்டீஸ் போர்டு பார்த்துருந்தேன், ஸோ கொஷினரி வந்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்துட்டு அங்கே போயிட்டு ஃபில் பண்ணணும், ஸோ பெட்டர் இங்கே டைம் இருந்துச்சுன்னா இங்கேயே ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபில் பண்ணோன்னா எண்ட் ஆஃப் தி கொஷினரி இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு QR கோடு கிடைக்கும். ஸோ அந்த கோடு வந்துட்டு அந்த அங்கே வந்து செக் பண்ணுவாங்க. அது முடிச்சுட்டு இங்கே டாக்குமெண்ட்னால் வெரிஃபை பண்ணாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் நான் சொல்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு செக்யூரிட்டி செக் ப்ளஸ் வந்து இமிக்ரேஷன்,
இமிக்ரேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு உங்களோட பர்பஸ் எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் குத்துவாங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் எக்ஸிட்டாக வரீங்கன்ட்டு இந்த கண்ட்ரியை விட்டு. ஸோ அது முடிஞ்ச பிறகு உள்ளே வந்தீங்கன்னா நிறைய டாக்ஸ் ஃப்ரீ ஷாப்னா இருந்துச்சு. எல்லா ஏர்போர்ட்லேயும் இருக்கிற மாதிரி தான், இங்கே வாங்கினீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸ், நிறையா ஐட்டம்ஸ் இங்கே வாங்கலாம். பட் ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் கம்பேர் பண்ணும்போது இன்டர்நேஷ்னல் வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதில்ல, ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப திங்ஸும் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு, ஏன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப டைம் இருந்துச்சு, நான் வந்து 5:00 வந்துட்டேன், இன்னும் 3 hours வந்துட்டு நான் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், கேட்டுக்கு வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவேன். அப்படியே போகிற வழியில் ஒரு ரெண்டு காஃபி ஷாப் கூட இருந்துச்சு, அப்படியே ஒரு போகிற வழியில் ஒரு காஃபி குடிச்சிட்டு என்னோடய கேட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் மும்பையிலேருந்து வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எடுக்கிறேன். கரெக்டாக வந்து போர்டிங் கேட்டுக்கு வந்தாச்சு, இப்போ ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே மும்பை ஏர்போர்ட்டில் வந்துட்டு என்ன மெயினாக செக் பண்ணாங்கன்னா வந்துட்டு பிசிஆர் டெஸ்ட் தான். பிசிஆர் டெஸ்ட் வந்துட்டு ஜப்பானீஸ் ஃபார்மேட்டில் இருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து நேமு, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் எப்போ சாம்பிள் கலெக்ட் பண்ணது, என்ன டைப் பண்ண டெஸ்ட்டு, ரிசல்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு டபுள் செக், 3 times செக் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு போர்டிங் பாஸ் கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களோட விசா, அதுக்கப்புறம் ரெசிடென்ஸ் கார்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்துட்டு இமிக்ரேஷன் வழக்கம் போல் வந்துட்டு உங்களோட பர்பஸ் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு ஸ்டாம்ப் பாஸ்போர்ட்டில் வைப்பாங்க. மெயின் ரீசன் என்ன, இந்த கண்ட்ரியை விட்டு நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எக்ஸிட் ஆகுறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க ரெக்கார்டில் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இமிக்ரேஷன் முன்னாடி வந்து ஒரு செக்யூரிட்டி செக் இருக்குது, ஹேண்ட் லக்கேஜ் அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல் எம்டியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ரொம்ப கம்மியான பேர் தான் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, என்னென்ன எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸ்டே கனெக்ட் வித் திஸ் வ்ளாக், ஸோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ளைட்டை போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் லோட் பண்ணிகிட்ருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னும் கரெக்டாக வந்து 1 hour வந்து போர்டிங் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த இங்கே தான் வந்து வெயிட்டிங் ஏரியாவில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். மோஸ்ட்லி இங்கே கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு less than 10 people தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் சைலண்ட்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் வந்துட்டு எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ண போகிறோன்ட்டு தெரியல. ஸோ பார்க்கலாம். ரொம்ப கம்மியான பீப்புள், நானும் வந்துட்டு இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இவ்வளோ இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு மேபி இன்னும் 1 hour டைம் இருக்குது, வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு ஃப்ளைட்டு கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 1 hour நம்ம இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக 7:30 வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளார ஏறியாச்சு. ஸோ ஃப்ளைட்டை ஏறி பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துட்டு ரொம்ப கூட்டம் கம்மி, எனக்கு பக்கத்தில் 2 seats யாருமே உட்காரல. ஸோ பார்த்தீங்கன்னா 5 seats ஒரு சீட்டு ஃபில் ஆன மாதிரி ஒரு வச்சுக்கலாம், ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நான் 3 seats என்னோடய பக்கத்தில் உள்ள 3 seats யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனால் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சர்வீஸும் நல்லாயிருக்கும், ஸ்பேஸிங்ஸும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், லெக் ஸ்பேஸு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வெஜிடேரியன் மீல் வந்துட்டு அவுட் பண்ணியிருந்தேன், அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் காண்டி வந்துட்டு வந்து ஒரு லேபிள் ஒட்டிட்டு போனாங்க. ஸோ வந்துட்டு மாற்றி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா டைம் 7:48 ஆகுது, இங்கேருந்து அங்கே ரீச் ஆகிறதுக்கு 6:59 ஆகும்னு போட்டிருக்கு, ஆல்மோஸ்ட் 7 hours ஆகும். ஃப்ளைட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க 8:00. ஏறின பிறகு அங்கே மூவிஸு நிறையா மூவிஸ் இருந்துச்சு. ஸோ தமிழ் மூவிஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மூவிஸ் பார்க்கலான்ட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு போட் பண்ணி
டேக் ஆஃப் பண்ண பிறகு வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து மீல் ப்ரொவைட் பண்ணாங்க டின்னருக்கு. ஸோ நான் வந்து வெஜிடேரியன் மீல் ஆக்ட் பண்ணியிருக்கிறதுக்காண்டி. ஸோ இது வந்து நோ பொட்டேட்டோ மிஷின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒன்றும் ஒரு டெசர்ட் வித் யோகர்டோட ஃப்ரூட் சாலட், அதுக்கப்புறம் ஒரு பன்னு, அதுக்கப்புறம் ஒரு பிக்கிள் அண்டு பட்டர். மீல் என்ன இருக்குன்னு பார்த்தாக்கா வந்து லெமன் ரைஸ் வச்சுருந்தாங்க. வீட்லேயே வந்துட்டு ப்ரீத்தி வந்து புளிசாதம் எடுத்துகிட்டு போ அப்படி சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா இங்கே வந்து எனக்கு வந்து லெமன் ரைஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் டின்னர் வந்துட்டு ஒரு 3 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, இமிக்ரேஷன், கஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பிளெட்ஜ். இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. எப்போதுமே வந்து இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம் கொடுப்பாங்க, இந்த தடவை வந்து இந்த ரிட்டர்ன் பிளெட்ஜும் கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன போட்டிருக்குன்னா வந்துட்டு அங்கே போயிட்டு ஒரு 7 டேஸ் வந்துட்டு நான் தனிமையில் இருப்பேன், நான் எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இதுலேயே நிறையா கொஷினரியும் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார்கிட்டாச்சும் காண்டாக்டில் இருந்திருக்கீங்களா, காஃபு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, கோவிட் உள்ளவங்கள்ட்ட ஏதாச்சும் காண்டாக்ட் இருக்கா, அந்த மாதிரி வந்து நிறையா கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த பிளட்ஜ்லேயும் வந்துட்டு நம்ம சைன் போடணும், ஸோ நான் இது வந்துட்டு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒன் ஆஃப் தி டாக்குமெண்ட் வந்துட்டு அங்கே செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லேண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடியே வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, யோகர்ட், அதுக்கப்புறம் ஒரு பன்னு, ஃப்ரூட் சாலட். ஸோ ஜப்பானில் வந்துட்டு மார்னிங் ஆகிடுச்சு 7:00. ஸோ இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆட்டான்னு நினைக்கிறேன். இப்போ லேண்ட் ஆக போகிறோம். ஸோ ஒன்ஸ் அரைவ் ஆன பிறகு தான் வந்துட்டு மெயினான ப்ரொசீஜரே ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே வந்து இங்கே செக் பண்ணாங்க. லைக் வந்துட்டு உங்களோட PCR சர்டிஃபிகேட், நெகட்டிவ் சர்டிஃபிகேட், வேக்சினேஷன் பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஷினரி வந்துட்டு QR கோடு, அதுக்கப்புறம் வந்து சில மொபைலில் வந்துட்டு சில ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. அந்த ஆப் எதுக்குன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் குவாரண்டைனில் இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி நீங்கள் வந்து வீட்டிலேயே தான் இருக்கீங்களா இல்லைனா வந்து குவாரண்டைன் லொக்கேஷனில் இருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சில ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைவில் வந்துட்டு PCR டெஸ்ட் எடுத்தாங்க. PCR டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் தி ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு 6 டேஸ் வந்து குவாரண்டைன், நெகட்டிவ் வந்துச்சுன்னா வந்து 3 டேஸ் குவாரண்டைன், அது மாதிரி அசைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராசஸே வந்துட்டு அரௌண்ட் 1.5 hours, 2 hours போல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வெயிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா அது ஒரு 2 hours. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 5 to 6 hours வந்து ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக நான் வந்து குவாரண்டைன் லொக்கேஷன் வந்துட்டேன். அந்த ஹோட்டல் ரூம்லேயே தான் நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. இந்தியாவிலேருந்து ஜப்பான் ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10 to 12 hours ஆகும். இங்கே வந்த பிறகு PCR டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மொபைல் ஆப் இன்ஸ்டாலேஷன், அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட்லேயே ஒரு 5 to 6 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 10 hours ப்ளஸ் வந்து 5 to 6 hoursக்கு சேர்த்திங்கன்னா வந்து அரௌண்ட் 16 to 18 hours வந்துட்டு ஒரு கண்டினியூஸாக இருக்கிறதுனால வந்து ஒரு இந்த டேவே வந்து ஒரு ஹெட்டிக்காக தான் இருந்துச்சு. ஸோ பட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் வந்துட்டு தேவையோ அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லா ப்ராசஸும் வந்து ஸ்மூத்தாக போகும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை.